வணக்கம் நேரிலே. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ஊதா கலர் ரிப்பன் பாட்டுனாலே ஞாபகத்து வருது யாருன்னு பாத்தீங்கன்னா, நடிகை ஸ்ரீதிவ்யா தான். அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் நல்ல படங்களே அவங்களுக்கு சரியா அமையலாம் சொல்லணும். இப்போதே அவங்க மார்க்கெட்டே கொஞ்சம் டவுன்ல தான் இருக்கு தமிழ் சினிமாவில். அதை விடுங்க, இப்ப என்னடான பாத்தீங்கன்னா, காஞ்சிபுரத்துல ஒரு துணிக்கடையை திறந்து வைக்க நடிகை ஸ்ரீதிவ்யா இன்னைக்கு காஞ்சிபுரம் போயிருக்காங்க. அங்க சாலை ஓரமா அமைக்கப்பட்ட மேடையில அவங்க பேசியிருக்காங்க. சாலை ஓரம்னா எப்படி, சாலையை ஆக்கிரமித்தே ஒரு மேடையை போட்டிருக்காங்க அந்த துணிக்கடைக்காக. அப்போது அந்த ஏரியா சரியான டிராபிக், அங்க பொதுமக்கள் போக முடியலையா வர முடியலையா, அதனால கொதிப்படைந்த பொதுமக்கள்லாம் திட்டியே தீத்திருக்காங்க ஸ்ரீதிவ்யாத. ஒரு நடிகைக்கு எதுக்கு இவ்வளவு தேவையில்லாத வேலை, எதுக்கு இந்த மாதிரி ரோட பிளாக் பண்ணி போற வர மக்கள் எதுக்கு இது பண்ணுட்டு நிறைய பொதுஜனங்கள் அந்த வழியா போனவங்க எல்லாமே திட்டி தீத்திருக்காங்க நடிகை ஸ்ரீதிவ்யாத. ஒரு நடிகை வருவதற்காக இவ்வளவு ஆர்ப்பாட்டம், இப்போ காயற வெயில்ல நாங்க எவ்வளவு அவசரப்பட்டு இருக்கோம், வாகன ஓட்டிகள்லாம் கடுப்புல திட்டி கொண்டே சென்று இருக்காங்களாம். இது அவங்க காது வரைக்கும் போயிருக்கு அவங்க திட்டினது. அதுக்கப்புறம் சீக்கிரமாவே அங்கிருந்து கிளம்பிட்டாங்களாம். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த டிராபிக்கே கிளியர் ஆச்சா. வழக்கமா நடிகை வந்தாங்கன்னா எப்படி கூட்டங்கள் கூடுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்போது நடிகையை திட்டத்துக்கு கூட்டம் கூடும் போலக்குது. இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பட வாய்ப்பு தாங்க இல்ல, இந்த மாதிரி வாய்ப்பிலாச்சும் கொஞ்சம் கொடுங்களேன். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள டுடே சினிமா யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். பிளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.